ஹாய் நண்பா, நம்பி ஸ்கோலிவுட்டோட செகண்ட் ஆஃப் இந்த 2024 வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா மிகப்பெரிய படங்கள்லாம் வர இருக்குது. இந்தியன்லேருந்து வேட்டையன் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்தியன் டூவில் ஆரம்பித்து வேட்டையன் வரைக்கும் இருக்குது. அதுக்கு நடுவில் வந்து தங்கலான், ராயான், கங்குவா, த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், இது எல்லாமே படம் வரப்போகுது. இதில் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்க ஒரு படம் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம தளபதியோட கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா லியோ பண்ண சம்பவம் வந்து அப்படி. ஏன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் டே வந்து 148 க்ரோஸ் வந்து கிராஸ் பண்ணிச்சு. ஸோ அந்த ஓப்பனிங் ஹாலிவுட்டுக்கே வந்து பயங்கர ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து கிரியேட் பண்ணிச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு வசூல வேட்டையை நடத்தினார் நம்ம தளபதி. ஸோ அதனால் இப்போ மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்குது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அதோட வசூல் வந்து எப்படி இருக்கும், என்னமா இருக்கும், எல்லா கோலிவுட்டையுமே எப்படி தூக்கி நிப்பாட்ட போகுது அப்படிங்கிறத தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க. இப்போ கோர்ட்டோட கிளிம்ஸ் ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு, அது வந்து வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இன்னும் எதிர்பார்ப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். இப்போ விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இன்னும் வந்து படம் வந்து ரெண்டு மாதத்தில் ரிலீஸ் ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இது எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு இருக்காங்க, ஒன் பை ஒன் முடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ வந்து விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஆக்ஷன் சீக்வன்ஸ் உள்ள படம், ஃபேமிலி ஓரியன்டாகவும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கிற படம்னால எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக அமையணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பும் இருக்குது. ஸோ ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் குறைச்சலே இருக்காது அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வந்து எல்லா ரெக்கார்ட்ஸுமே பிரீக் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி எல்லாரோட எதிர்பார்ப்பும் என்ன அப்படின்னா 1000 க்ரோஸ் கிளப்பில் ஜாயின் பண்ணுமா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நம்ம விபி சார் வந்து அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட் போட்டுட்ருக்காரு. பட் வந்து படம் வந்து நல்லா ஸ்க்ரீன் பிளேயோட கதையோட அமைஞ்சிருச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் திஸ் டைம் வந்து 1000 குரூப் கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா தளபதியோட மாஸ் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, அவரோட வசூலும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, தளபதியோட மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு மாஸ் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம் ஓப்பனிங் டே. அதுக்கப்புறம் கதையும் வந்து நல்லா அமைஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.